welcome to our channel. It's Itsmenits. What is going to happen for my YouTube channel? I was in the last 26th, 2022, first day office போக போறேன். So busy work schedule இருக்கும், like household works பார்க்கணும், குட்டி பாப்பா வேறு, அப்புறம் ஃபாதர் இன்லா இருக்காங்க, அவங்க வயசானவங்க, அப்புறமா எனக்கு லஞ்ச் பேக் பண்ணணும், அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணணும். இந்த மாதிரி பிஸி ஸ்கெடியூலில் வந்துட்டு யூடியூப்பையும் மெயின்டைன் பண்ணவனான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ கஷ்டத்துலேயே எதுக்கு யூடியூப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூடியூப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. மணி பேஸ் பண்ணி நான் பண்ணுறது கிடையாது, மணிக்காக நான் பண்ணலை, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன். ஸோ அந்த பிடிச்சதை எவ்வளோ தூரம் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ கஷ்டப்பட்டு தான் பண்ணணும், கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும். இப்போ இருக்கிற மாதிரியே இன்னும் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். இவர் வந்து நல்ல மித்த நீயா நானா பார்த்தோம், அதில் வந்து நிறைய ஜென்ஸ் வந்துட்டு அது இதுன்னெலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இவர் வந்து அப்படி கிடையாது, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்துலையுமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இவளையும் பாக்கணும். ஆக்சுவலி இவளை வந்துட்டு அம்மா வந்து பார்த்துக்குவாங்க, அதான் பிளானு. ஸோ மார்னிங் நேரில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட வச்சு தூங்கலாம் தெரியல. இப்போ வந்து தூக்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, எவ்ரி டைம் வந்து விளையாட்டுலேயே தான் இருக்கு. அப்போ நடக்க வர ஆரம்பிச்சதுனால நடக்கணும் ஏறணும் இதே தான் அவள் வேலையை வச்சுருக்கா, அதனால தூக்கமும் கம்மியாயிடுச்சு. ஸோ அவளை தூங்க வச்சுட்டு போகிறது பாசிபிளே கிடையாது, அவளை ஏமாத்திட்டு தான் போகணும். போயிட்டேன்னா அம்மா டக்குன்னு வந்துடுவாங்க, ஒரு 10 மணி போல் அம்மாவும் வந்துடுவாங்க. வந்துட்டு அப்புறம் டே ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துப்பாங்க, ஈவினிங் நான் 6:30 போல் வந்துடுவேன். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் டேக் கேர் பண்ணிக்குவோம். ஸோ இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன், எந்த அளவு பாசிபிள் ஆகும்னு தெரியல. வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் வந்துட்டு எப்போ நடக்கும் எப்போ பண்ணுவோம்னு தெரியல. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எங்கேஜா இருக்கும்னு நம்புறோம். இப்போ பார்க்குற மாதிரியே சப்போர்ட் பண்ணுற மாதிரியே எப்பவும் உங்களோட சப்போர்ட் இருக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறம் இப்போ ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆமாம் 2 to 2.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. 2020 ஸ்டார்ட் பண்ணது, இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் முடிஞ்சு இப்போ 2022 செப்டம்பரில் தான் போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 2 to 2.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதனால என்னோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எங்கெங்கயோ போயிடுச்சு.
பண்ணுறதுக்கு போகிறோம் எங்கள் வீட்டில். ஆமாம், அதோட பர்ச்சேஸ் இருக்குது, டிஃபன் பாக்ஸு, பேகு, லஞ்ச் பாக்ஸு, அப்புறம் முக்கியமான இது காஃபி மக்கு அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் குக்கீஸ் கூட கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் இருக்கு. எனக்கு டாப்லாம் வந்துட்டு அப்போ எடுத்தது தான், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெக்னென்சி டைம்ல நான் கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தேன், அதனால எனக்கு சில டாப்ஸ் எல்லாம் ஆஃபீஸ் வேற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் டாப்ஸு பர்ச்சேஸ் பண்ணணும், அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த ஷாப்பிங் வீடியோலாம் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஷாப்பிங் எல்லாம் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். அப்புறம் என்னோட இப்போ வந்து மிக்சடு ஃபீலிங்காக தான் இருக்கு. ரொம்ப நாள் வீட்டிலே வேலை செஞ்சு பழகிடுச்சு, இப்போ புதுசாக மாறி நிஜமாவே எனக்கு ஸ்கூலுக்கு போகிற ஃபீலிங் தான். அது ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே போவோம் இல்லை, அப்போது ஒரு மாதிரி பயம் கலந்த சந்தோஷம் கலந்த ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறோம், அது ஒரு சந்தோஷம். அப்புறம் இந்த குட்டி பாப்பாவை விட்டுட்டு போகிறேன், அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கூடையே 24 hours ட்ராவல் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஒரு 8 hours 9 hours கேப் இருக்கும். என்னைக்காக இருந்தாலும் போய் தானே ஆகணும். ஸோ எப்படியும் அவங்களுக்கு 1 year ஆயிடுச்சு, இனி 1 year தான், அதுக்கப்புறம் ஸ்கூல் சேர்க்கணும், அதுக்கப்புறம் நான் சிங்கிளாக தான் இருக்கணும், அதுக்காக நம்ம ஜாபை விட முடியாது. ஸோ ஜாப் கண்டினியூ பண்ணுறது தான் பிளானு. இதுக்கிடையில் யூடியூப்பும் கண்டிப்பாக வீடியோஸ் போடணும் உங்களோட சப்போர்ட்டோட. நான் இவ்வளோ இந்த குட்டியை விட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது நம்ம நினச்சபடி இப்போ அங்கே இங்கே போய்க்கலாம், நினச்சபடி அங்கங்கே போய்க்கலாம் நினச்ச நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம், பிரேக் அவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம். பட் அங்கே போயிட்டோம்னா வந்துட்டு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு வரணுன்ற தாட்டில் வந்துட்டு பிரேக் அவர்ஸ்லாம் கம்மியாக தான் எடுத்துப்போம். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது வீட்டில், இப்போ ஆஃபீஸ் போயிட்டோம்னா கண்டிப்பாக 9 hours எங்கேயுமே வெளியில் வர முடியாது. ஐ மீன் 9 hours வந்துட்டு இன்க்ளூடிங் பிரேக் தான் நான் சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக ஷாப்பிங் வீடியோலாம் ஷேர் பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராஜ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கொசரம் தான் வந்தோம். இங்கே வந்து எல்லா ஐட்டம்ஸுமே சூப்பராக இருந்தது, எல்லா குவாலிட்டியுமே பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது, நல்லா ஒழைக்கும் வெயிட்டாகவும் இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த லஞ்ச் பேக் வந்து இங்கே இல்லை, வேறு அதர் டைப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பட் எனக்கு அது அவ்வளோ செட் ஆகும்னு தோணலை, அதனால் பேக் வாங்காமல் வேறு எந்த திங்ஸும் வாங்கினாலும் செட் ஆகாது அப்படின்றதுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பட் இங்கே வந்து ஒரு டைம் விசிட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம், ஏன்னா எல்லா திங்ஸுமே சூப்பராக இருந்தது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு கடைக்கு போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸுக்கு வந்தோம். நான் சொன்னேன்ல லஞ்ச் பாக்ஸ் அந்த இதெல்லாம் வாங்கிறதுக்கு, இப்போது லஞ்ச் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி எடுத்துகிட்டு, அப்புறம் நம்ம இதுக்கெல்லாம் வந்து இந்த லெமன் டீ தான் பிடிக்கும். ஸோ லெமன் கொன்றும் அப்புறம் கரும்பு சர்க்கரை கொன்றும் இந்த மாதிரி பாக்ஸஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் டிஃபன் பாக்ஸ் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, ஒன்று அதே யூஸ் பண்ணிக்க போகிறேன். குழம்புக்கு எல்லாமே இருக்குது, அப்புறம் பொரியலுக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது முடிச்சுட்டு நம்ம போகலாம். வாட்டர் பாட்டில்ஸ் தான் கலர் கலராக ரக ரகமாக வச்சுருக்காங்க, ஆனால் வேண்டாம், வீட்டில் நிறைய இருக்குது, அதே யூஸ் பண்ணிக்கலாம். பொரியல்கிட்ட
இது கரெக்டாக இருக்கும். ஸோ இதே எடுத்துடலாம். வந்த வேலை முடிஞ்சது, ஆனால் நேராக பில்லிங் செக்ஷனுக்காக போவோம், ஒரு விசிட் கொடுத்துட்டு தானே போவோம். இங்கே வந்து பார்த்தா அழகழகாக கொழுக்கு வந்து பொம்மை இதெல்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அவளை கூட்டிகிட்டு வந்திருந்தா இதை பார்த்து அலறு அலறுன்னு அலறியிருப்பா. பாப்பாவுக்கு வந்து டெடினா அவ்வளோ இஷ்டம். இங்கே சரவணா ஸ்டோர்ஸில் அவங்களே ஒரு இடத்துல கோலு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அவங்களே வந்துட்டு அந்த தோரணம்லாம் யூஸ் பண்ணி ஒரு அரண்மனையை டெக்கரேட் பண்ண ஃபீல் இருந்தது, அழகாக இருந்தது. லைட்டெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆஃபீஸ். எல்லாருக்கும் குட் மார்னிங், பாய். ஆ தங்கா, ஐ நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டோட இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட். டாடா, பை பை.